Hi friends, this is Vincent. We are going to talk about our channel. நம்ம பண்ண போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது B.sc அக்ரிகல்ச்சர் படிச்சோம் அப்படின்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா உங்க மனசுக்குள்ள நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் என்னோட எய்ம் அப்படின்னு ஒரு தாட் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து B.sc அக்ரிகல்ச்சர் நீங்க படிக்கலாம் சரியா B.sc அக்ரிகல்ச்சர் படிச்சதோட விடாம நீங்கள் சைடில் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குரிய அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்குது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இல்லை குரூப் டூ எக்ஸாம் எழுதுறது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது இது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் எக்ஸாமை பற்றியே நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா மைண்டில் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்ஏயு அதாவது B.sc அக்ரிகல்ச்சர் நம்ம படித்தோம் அப்படின்னா நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது சரியா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு சொசைட்டியில் நிறையா ஜாப்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது கவர்மெண்ட் ஜாப் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஜாப் தேடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக ஆயிடும் சரியா அப்போ ரொம்ப கடினமாகிடும் நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10% மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா B.sc அக்ரிகல்ச்சருக்கு இருக்குது இது உண்மையான விஷயம் நம்ம பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது B.sc அக்ரிகல்ச்சர் படித்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் நல்ல காலேஜில் நல்ல நேம் உள்ள நல்ல பேனர் உள்ள காலேஜில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது சும்மா ஏதாவது ஒரு காலேஜில் போய் B.sc அக்ரிகல்ச்சரை படிச்சிடாதீங்க ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் ஏன்னா B.sc அக்ரிகல்ச்சர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கனா இருக்கிறாங்க ஆனால் இப்போ B.sc அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு படிக்க போகிற பசங்கள்ட்ட ஏன்னா B.sc அக்ரிகல்ச்சர் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க சரியா அதை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா B.sc அக்ரிகல்ச்சர் தேடி என்ன பண்ணுறாங்க போகிறாங்க நான் B.sc அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் படிக்க வேணான்னு நான் சொல்ல வரல நல்ல காலேஜில் படிக்கணும் நிறையா காலேஜஸில் நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் சரி என்ன பண்ணுறாங்கன்னா கேம்பஸ் இன்ட்ரியூ வந்து B.sc அக்ரிகல்ச்சருக்கே வர அளவுக்கு நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அந்த மாதிரி காலேஜில் போய் சேரணும் இதை தான் நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நிறையா வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா ஒன்று B.sc அக்ரிகல்ச்சர் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஓரியன்டான ஜாப்ஸுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமோ நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக லைஃப் நம்ம கெரியர் வந்து நல்லபடியாக செட் ஆகிடும் ஒருவேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு அது கிடைக்காமல் போயிடுச்சு ப்ரைவேட் ஜாப் நான் தேடி போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் காலேஜோட நேம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நீ இந்த காலேஜில் படிச்சியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட்டில் நீங்கள் வேலை தேடி போனீங்கன்னா உடனே வேலை கொடுத்துருவாங்க சரியா அப்போ அந்த மாதிரியான கல்லூரியில் அவங்க படிக்கணும் அப்போ அந்த மாதிரியான கல்லூரியில் சீட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் ப்ரைவேட் ஜாப்பில் வெறும் 10% மட்டும்தான் B.sc அக்ரிகல்ச்சருக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சேலரி அதுவும் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் ப்ரைவேட் ஜாப் நீங்கள் போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல சேலரி கொடுப்பாங்க சரியா அதனால் நீங்கள் B.sc அக்ரிகல்ச்சர் படிக்கிறது பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ஜாப்பை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் நிறைய உண்மைகள் நம்ம சொல்லிக்கொன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ